ஒரு இணைகரத்தின் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 70 சென்டிமீட்டர், மேலும் அந்த மூலைவிட்டமானது மற்ற இரு உச்சிகளிலிருந்து 27 சென்டிமீட்டர் செங்குத்து தொலைவில் உள்ளது. அப்படியானால் அந்த இணைகரத்தின் பரப்பு சதுர சென்டிமீட்டரில் இது கொடுத்துருக்காங்க. இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எந்த ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல இணைகரத்தை வரைவோம். இப்போ அந்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இணைகரத்தின் ஒரு மூலைவிட்டத்தின் நீளம் 70 சென்டிமீட்டர். இப்போ ஏ பி சி டி, அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூலைவிட்டம் ஏசி கொடுத்துருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு 70. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேலும் அந்த மூலைவிட்டமானது மற்ற இரு உச்சிகளிலிருந்து 27 சென்டிமீட்டர் செங்குத்து தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மூலைவிட்டத்தில் பார்த்துங்க, செங்குத்து தொலைவில் உள்ளது. இப்போ இதை எல்லுன்னு எடுத்துக்குவோம். இந்த ஒரு மூலைவிட்டிலேருந்து செங்குத்து தொலைவில் உள்ளது, இதை எம்னு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிஎல் செங்குத்தா ஏசி, ஏசிக்கு செங்குத்தா இருக்குது. அடுத்தது டிஎம் பார்த்தீங்கன்னா, டிஎம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு செங்குத்தா இருக்குது. அப்போ பிஎல் ஈக்குவல் டு டிஎம் ஈக்குவல் டு எதனை 27 சென்டிமீட்டர். இப்போ இணைகரத்தின் பரப்பு பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ பி சி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி ஏசிடி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப் இன்ட்டு 70 இன்ட்டு 27 ப்ளஸ் ஆஃப் ஒன் பை டூ இன்ட்டு 70 இன்ட்டு 27. இப்போ இதை இப்படி எதலாங்களா, 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 70 இன்ட்டு 27 இப்படி எதலாங்களா. இப்போ இந்த 2 கேசட்னா 35. அப்போ என்ன வரும்னா 2 இன்ட்டு 35 இன்ட்டு 27 பெருக்குனாக்கா 945 கிடைக்கும். அதன் பிறகு 2 இன்ட்டு 945 என்ன வரும்னா 1890. இப்போ இந்த 4 ஆப்ஷனில்
1890 இதில் இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் சி. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.